டிப்பு பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 6 Day 31 உடைய ரிவ்யூ தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம். 31 போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் 30 நம்மளுடைய பிக் பாஸ் ஷோ ஆரம்பிச்சிருந்தது. ஸோ 30 Day என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்வீட் ஸ்டால்ஸ் டாஸ்க்கு, ஸோ அந்த ஒரு டாஸ்க்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இத்தனை நாளாக வந்து நான் உங்களுக்கு இந்த பாக்ஸஸ் அனுப்பிட்டு இருந்தேன், அதாவது என்ன வேணுமோ அதை நீங்கள் அந்த பாக்ஸில் இருக்கிறத நீங்கள் காட்டிங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இதோட சேர்த்து ஸ்வீட்டை பேக் பண்ணக்கூடிய பாக்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம், அதையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போதான் அடிதடியே ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதை எடுக்கும்போது ஒரு சில விஷயங்களும் நடந்தது. ஸோ இந்த பக்கம் டீம்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவினி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து ஆப்போசிட் இருக்கக்கூடிய டீம்லேருந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் திருடி வச்சுட்டு இருந்தாங்க. அதை விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த ஒரு சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை தனலட்சுமிக்கும் மணிகட்டவுக்கும் நடந்தது. அதை கிளியராக பார்க்கும்போது தெரியுது, தனலட்சுமி வந்து ஒரு பாக்ஸை பிடிச்சிட்டாங்க, அவங்க கையிலேருந்து இழுக்கும்போது மணிகண்டன் அவர்கள் இழுக்கும்போது அவங்க ஸ்லிப்பாக கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து என்ன தள்ளிவிட்டார், இது பண்ணார், அது பண்ணார் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை பெருசாக விட்டு வேற மாதிரி ஒரு அந்த ஒரு சண்டையை பெருசாக்கிட்டு எப்படி திருட்டுவீங்க, நானும் திருட்டு உள்ளே போடுற விட் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளோட மணிகண்டன் ஒரு பக்கம் போக, இந்த பக்கம் தனலட்சுமி வந்து ஆக்ரோஷமாக அவங்க கத்த, முக்கியமாக இன்னொரு விஷயம் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க, உங்களுடைய கோபம் வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி எப்படி கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாரோ அதே ஒரு விஷயத்தை மறுபடியும் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அசீம் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச்சான உண்டானதா, நான் பண்ண தப்பை நீ பண்ணதா, டே மச்சா அட்டாக் பண்ணுற அப்படின்ற மாதிரி இவர் இந்த பக்கம் கத்துக்கிட்டு இருக்க. ஸோ அந்த மாதிரி அந்த செஷனை பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டே வேற மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய பிக் பாஸ் வந்து சரி என்னதான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து ஆரம்பிச்சிருந்தது. அடுத்த நாளுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வழக்கமாக சாங்கு போட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லோரும் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்வாப்பிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்வாப்பிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீம்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, லைக் அதே மாதிரி ஸ்வாப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது விக்ரமன் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவாவும் ஆயிஷாவும் வந்திருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த சைட் தனலட்சுமி டீமுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ராபர்ட் மாஸ்டர் மட்டும் வந்தார், ராம வந்து ஸ்வாப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டீம் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா ஸோ இவங்களுக்கு இந்தந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து டிசைட் பண்ணியிருந்தார். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு வந்து நல்லா கலெக்ஷன் வந்ததுனால நான் வந்து கதிரவனுக்கும் அசீமுக்கு வந்து நான் காசு கொடுக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் அப்புறமா வாங்கிக்கிறோம், இப்போ தான் டீமுக்கு வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு, வரும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அசீம் அவர்களும் ஜனனி அவர்கள் அந்த குவாலிட்டி செக் அப்படின்னு ஒரு கியூசி இருக்கு இல்லையா, ஸோ அதில் அவங்களுடைய ஒர்க் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டாஸ்க் அது ஆரம்பிச்சது. அதே மாதிரி வழக்கமாக கத்திட்டு சண்டை போட்டு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து இவங்களை டெம்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பர்கர் காட்டுவார், குலாப் ஜாமுன் காட்டுவார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சிலர் வந்து அமௌண்ட் போட்டிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து போடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனாக கேட்பாங்க, இப்போ எங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அதை நீங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அங்கே சொல்ல தலைவர் எல்லாரும் முறைச்சி பார்க்க, அதுக்கப்புறம் வந்து விக்ரமன் போயிட்டு எல்லாருக்கும் சரிசமமாக அந்த காசை பிரித்து கொடுத்துருந்தாரு. அண்ட் முக்கியமாக பிரித்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயுஷாவுக்கு 300 கொடுத்துருந்தாரு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வந்து என்னது இன்னும் ஏதோ அது பேலன்ஸ்டாக கரெக்டாக கொடுத்துருந்தாரு. அது முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில். அண்ட் கிச்சன் ரூமில் மகேஸ்வரிக்கும் அந்த மைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை நடந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபுட்டு வரல, காஃபி டீ எதுவும் வரல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்டை போட்டாங்க. அந்த சண்டை வந்து பெருசாக போயிட்டு அப்படியே புஷ்னு முடிஞ்சு போச்சு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையவே பார்த்துட்டு இருந்தோம், பிக் பாஸ் ஹவுஸில் வந்து இந்த மாதிரி சண்டை போடுவாங்க, மறுபடியும் ஒன்றாயிடுவாங்க, மறுபடியும் சண்டை போடுவாங்க, ஒன்றாயிடுவாங்க. அதே மாதிரி தனலட்சுமியும் மணிகண்டனும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஒன்றாயிட்டாங்க. இப்போ இவங்களும் சண்டை போட்டு அடுத்த நிமிஷம் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக மகேஸ்வரி தான் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, ஏன்னா வந்து நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறேன், யாரும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, சண்டை போடுறதுக்குனே வர்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இத்தோட எபிசோட் இந்த மாதிரி தான் முடிஞ்சது. ப்ரமோ வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி இப்படியாச்சும் விடாமல் வேற மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி தரமான சம்பவம் தான் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் நடந்தது. ஸோ நீங்கள் பிக் பாஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்களை உங்களுக்கு என்னென்ன பிடிக்கல அப்படின்றதும், அட் த சேம் டைம் இந்த வரை யார் வெளியே போவாங்க அப்படின்னு ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே ஒரு கிளைக்க மாதிரி மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.